ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுவரை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச்சார். வாங்க இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்யலாம் பார்க்கலாம். வந்துட்டு பாவக்காய் குழம்பு, அதாவது கசப்பே இல்லாமல் எப்படி வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி 2 பெரிய தக்காளி, ஒரு கப்பு பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காயை வந்துட்டு விதையை நீக்கிட்டு நீங்கள் செய்யலாம், இல்லை விதையோடு செஞ்சாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுமாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு விதையோடு தான் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டு நல்லா பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பும் அதுலேயே சேர்த்துக்கோங்க. நல்லா கவர் பண்ணி மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் வந்து குழம்புல சேர்க்கும்போது மறுபடியும் அந்த எண்ணெய் வந்து எண்ணெயிலே வதக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பாவக்காய் வந்து கசிச்சிருக்காது. பாருங்கள், இப்போ நல்லா பாவக்காய் வந்துட்டுருக்கு. அப்படி மூடி போட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலர் விட்டு நம்ம வந்து பாவக்காய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், துவரம்பருப்பு வந்து அரைக்கிறதுக்காக தேங்காய் கூட வந்து சேர்த்து அரைக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து பாவக்காய்க்குலாம் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நீங்கள் செய்யும்போது தான் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும், கசப்பும் தெரியாது. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சு, கருவேப்பிலை தாளிச்சு, அடுத்து வந்துட்டு பூண்டு பல்லு நம்ம வந்து போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து நல்லாயிருக்கும் காரக்குழம்புல. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சைடு வந்துட்டு பாவக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு, கிட்டத்தட்ட அதுவும் வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம வந்து புளி சேர்க்கறதுனால தக்காளி வந்து அளவாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துச்சு. இப்போ அந்த காயை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்தமாரி நேரம் மாறி வரணுங்க. அதனால காய் வந்து கசத்துலேயே கசக்காது, நல்லா கலரி வச்சுக்கலாம். இப்போ அதோட மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த நல்லா சூப்பராக வந்து வெந்து வரும். அந்த மசாலாலாம் அந்த காயில் இறங்கும் போது காரம் கசப்பு வந்து கம்மியாகும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் அதில் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய், துவரம் துவரம்பருப்பு வறுத்தது, புளி, இது மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து டேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி சேர்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்ட பிறகு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து இதில் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயோட கசப்பு வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த எண்ணெய் ஆயில் பிரியிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இறக்கணும்னா ஒரு சுவையான சூப்பரான கசப்பே இல்லாமல் ஒரு பாவக்காய் கார குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா ஆயில் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி நீங்கள் சூடாக பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.